ஹலோ கைஸ், சைம் பேக். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எவ்ரி மந்த் ஒரு ஹோஸ்டிங் வந்து ஃப்ரீயா கிவ் அவே பண்ணா என்ன அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்திருக்கிறேன். ஏன்னா நம்மளோட சேனல்ல ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், பிளாகர் வந்து நம்ம வந்து சீரியஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம், அதே மாதிரி வேர்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆட்சன்ஸோட அப்ரூவல் பத்தியும் நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் நம்ம ஏன் எல்லாருக்கும் வந்து ஒரு வேர்ட்ப்ரெஸ் செட்டப் பண்ணுற மாதிரி ஒரு ஹோஸ்டிங்னா நான் வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு ப்ரீமியம் பிளான் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதே ப்ரீமியம் பிளானை எல்லா மாதமும் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கிவ் அவே பண்ணணும் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்துருக்கேன். நிறைய பேர் வந்து பிளாகர் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பிளாகரில் ஒர்க் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து லிமிட்டெட் ஆப்ஷன் தான். அட்வான்ஸ் பிளாகிங் அப்படின்னா அது வந்து வேர்ட்ப்ரெஸ் தான் டெஃபினெட்லி, பட் பிளாகரில் முடியாதவங்க ஒரு டொமைன் வாங்கி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக சொல்ல போனால் இப்போ உங்களுக்கு என்ன ஹோஸ்டிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 GB SSD ஸ்டோரேஜ் வித் டொமைனோட. ஏன்னா ஹோஸ்டிங்கில் நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் போட்டு வச்சிருப்பாங்களோ வச்சு எதுவுமே கரெக்டாக அன்லிமிட்டட் கிடையாது. நான் வந்து நேர்மலாக அதாவது டைரெக்டாக கிளைண்ட்டுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறனோ அதே ஹோஸ்டிங் தான் உங்களுக்கும் டைரெக்டாக கிவ் பண்ண போகிறேன். இது வந்து இப்போ மனசில் தோணுச்சு, பட் இருந்தாலும் அதை எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா hosting.in தான் வந்து நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது. இப்போ என்னோட கரண்ட் வெப்சைட் எல்லாமே இருக்குது, எல்லாமே இதில் தான் ஹோஸ்ட்டில் இருக்குது. அதே சேம் டைம்ஸ் வந்து என்னோட கிளைண்ட்டுக்கும் இதான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். 1 month மணி பேக் கேரண்டி வித் 100 GB SSD ஸ்டோரேஜ், டொமைன் வித் SSL, அடிஷனல் SSL நிறைய கொடுப்பாங்க. எந்த ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். மேனேஜர் ஹோஸ்டிங் ஜஸ்ட் ஒர்க்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும், பேக்கெண்டில் இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா எல்லாமே ஓப்பன் டாக், எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சு பேச மாட்டாங்க, எந்த இடத்துலையும் அன்லிமிட்டெட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய் இருக்கும் வரும். இந்த பிளான் தான் நான் வந்து எல்லா மாதமும் வந்து ஃப்ரீயாக கிவ் அவே பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து அதிகமாக சப்ஸ்கிரைபரும் கிடையாது, வியூஸும் கிடையாது, உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் பாருங்க $100 கூட ரீச் பண்ணலை, ஓகேவா? அப்படி இருந்தாலுமே இந்த சேனல் மூலயமா நிறைய பேர் கிளைண்ட்ஸ் வராங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பிடிச்சவங்க, இப்போ நமக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்ங்களா, லைக் வந்து அமேசான் அஃபிலியேட் மாதிரி, ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் மாதிரி, இந்த எல்லா நீச்சிலையுமே அஃபிலியேட் இருக்கு. இப்போ நானும் வந்து நிறைய பிளகின்ஸ் தீம்ஸ் இல்லை இதெல்லாம் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். ஆர்கானிக்காகவும் எனக்கு சேல் ஆகும், பட் ஆனால் வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணும்போது மட்டும் ஹோஸ்டிங்கில் பண்ணுறேன். ஏன்னா ஹோஸ்டிங் ஓப்பன் டாக், நம்ம வந்து ஒருத்தவங்க டேரெக்டாக டீல் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல விஷயத்த மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஹோஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் டாக். இப்போ வந்து மந்த்லி அப்ராக்சிமேட்லி 25,000 விசிட்டர் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட வந்து 1-20, 1.5 லட்சம் வரைக்கும் மேனேஜ் பண்ணலாம், ஓகேவா? அப்போ நம்ம ஒரு டூ வீலர் வாங்குறோம்னா 2 பேர் தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து 4 பேர் போவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஓப்பன் டாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே சேம் டைம் சர்வீஸும் சரி, அடிஷ்னலாக SSL எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குற விஷயம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. 100 GB SSD ஸ்டோரேஜ். ஸோ நான் என்னோட கிளைண்ட்டுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும், அதே ஹோஸ்டிங்கை எல்லா மாதமும் கிவ் அவே பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கேன். பட் உங்களோட கமெண்ட் எப்படி இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் இதை ரன் பண்ணோம். இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா இதை எப்படி நான், ஆனால் இதில் ஒரு சின்ன சுயநலம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. என்ன சுயநலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்லை. இப்போ வந்து நான் எல்லா மாதமும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லா வீடியோலையும் கமெண்ட் பண்ணலாம். அந்த அதாவது மாதத்தில் 10 வீடியோ அப்லோட் பண்ணுறனோ 30 வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அது என்னோடய ஒர்க்கை பொறுத்து. ஸோ எல்லா வீடியோவிலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ரேண்டமாக ஒரு வீடியோவை சூஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து ரேண்டம் கமெண்ட் பிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் அப்படிங்கும் போது என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஐடியா வரல. அப்போ யோசித்து பார்க்கும்போது ரெண்டு விஷயம் மனசில் தோணுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு வீடியோவை வந்து அதுக்காக கிவ் அவேன்னு அனௌன்ஸ் பண்ணுறத விட நம்ம வந்து மந்த்லி மாதம் ஃபுல்லாக போடுற வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோவை எடுத்து ரேண்டம் கமெண்ட் பிக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாரையும் எல்லா வீடியோலையும் கமெண்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா ஸோ ஏதாவது ஒரு ஐடியா வரும் இல்லையா? ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோவில் எல்லாரும் கமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெனிஃபிட் தான். கண்டிப்பாக ஷுவர், லைக் பண்ணாலும் சரி, லைக் டிஸ்லைக் பண்ணாலும் சரி, கமெண்ட் பண்ணாலும் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் ப்ளஸ் தான் எனக்கு. அதை வந்து சுயநலமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அடுத்தது இப்போ நான் அந்த ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன்னா இந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன்னா எல்லா வீடியோலையும் அதாவது ஒரு கண்டினியூவாக வீடியோ பண்ணிட்டு இருக்கேன்னா நான் எல்லா மாதமும் வந்து ஒரு கிவ் அவே பண்ணுறேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு நான் மேலே ஐ பட்டனில் ஒரு வீடியோ கொடுத்து அதை வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை எடுத்து ஐ பட்டனில் கொடுத்துடுவேன். நான் மாதம் மாதம் ஒரு கிவ் அவேக்கு ஒரு தனித்தனி வீடியோ மேக் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ நான் பண்ணுற வீடியோவிலும் சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துடலாம். அதனால தான் ஸோ நான் பப்ளிஷ் பண்ணுற எல்லா வீடியோவிலையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரேண்டமாக ஒரு வீடியோ சூஸ் பண்ணி மந்த் அதாவது நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா மாதமே கண்டினியூவாக பண்ணலாம்னு இருக்கிறேன். ஏன்னா இது வந்து லக் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக போகும், பட் ஆனால் காசு இருக்கிறவங்க டெஃபினட்டாக ஹோஸ்டிங் வாங்கி ஒர்க் பண்ணுங்கள். யாராவது ஒரு பர்சனுக்கு போகிறது நல்ல விஷயம் தானே. நான் ஏற்கனவே நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன், 500 ரூபாய் எல்லாருக்குமே ரீஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஹோஸ்டிங் வாங்கும் போது இது மட்டும் இல்லை, என்னோட லிங்க்கில் எது வாங்கினாலுமே சொல்கிறேன், லைக் ஹோஸ்டிங் மாதிரி டொமைனுக்கெலாம் கிடையாது. இப்போ ஹோஸ்டிங் வாங்குறாங்கன்னா எனக்கு வந்து அது கமிஷன் கிடைக்கும், அந்த கமிஷன் வந்து எல்லாருக்கும் 500 ரூபா ரீஃபண்ட் பண்ணுறதா கூட நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு ரீஃபண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி அது இல்லைன்னா ப்ரீமியம் தீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் தீம்ஸ் $59
அதுவுமே கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து லைசன்ஸோட கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சு ஏதாவது ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணுவேன், அது ஷுவராக கண்டிப்பாக. அப்போ தான் நமக்கு மனசு திருப்தியாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அதர்வைஸ் இவ்வளோதான் விஷயம், எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது. நான் கிளைண்ட்டுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும் அதே ஹோஸ்டிங்க தான் உங்களுக்கும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் இதை பண்ணலாமா, இதை கண்டினியூ பண்ணலாமா, பெஸ்ட்டாக இருக்குமா, பட் இதில் எந்த சுயநலமும் கிடையாது. செய்யணும்னு நினச்சேன், செய்கிறேன். ஆனால் எல்லா வீடியோலையும் கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா வேறு வழி தெரியல எனக்கு. மந்த்லி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கும்போது அவங்கள டேரெக்டாக நானே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சூஸ் பண்ணி அவங்க கால் பண்ணதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணி மொபைல் நம்பர் கொடுத்து பேசி அவங்கள நான் டேரெக்டாகவே ஹோஸ்டிங் கிளைம் பண்ணுற வரைக்குமே அவங்க கூட இருப்பேன், ஹெல்ப் பண்ணுவேன், ஹோஸ்டிங்கும் வாங்கி கொடுப்பேன். இது ஷுவர் கன்ஃபார்ம். உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ கண்டினியூவாக வந்து வரப்போகிற எல்லா வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள், இதை நம்ம கண்டினியூவாக கொண்டு போகும் ஏன்னா, ஓகேவா. ஸோ நீங்கள் காசு இல்லை இருக்கிற இப்போ வந்து நார்மலாக இந்த ஃப்ரீ வெர்ஷன் இது வந்து இப்போ ஒரு ஹோஸ்டிங் நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டால் இது யாருக்கு போகவே தெரியாது, லக் இருக்கிற பர்சனுக்கு தான் போகும். மேபி அது நீங்களாக இருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் மந்த் உங்கள் கிடைக்கலாம், இல்லை லைஃப் லாங் கிடைக்காமலே கூட போகலாம். அது அதிகபட்சம் அதை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இல்லை காசு இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு டொமைன் வாங்கி இதில் பிளாக்லாம் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் காசு இருக்குது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு வேர்ட்ப்ரெஸ் வாங்குங்க, மறுபடியும் சொல்லிடுறேன். அதுவும் என்னோட லிங்க்கில் போனீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், அந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா hostinger.in லிங்க் இருக்கும், ஆஃபர் லிங்க். அதில் போயிட்டு ப்ரமோ கோட் கொடுத்துட்டு அது லிங்க்கும் ப்ரமோ கோட் சேம் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். எனிவேஸ் அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் என்னோட லிங்க்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, டெஃபினட்டாக அதில் வந்து சொல்ல முடியாது. எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிடுறேன், அவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி நிறைய கிளைண்ட்ஸுமே வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனிவேஸ் வீடியோ ரொம்ப லேட்டாக போச்சுன்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.